ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஹா, உங்க வீட்டுல ஏதோ போட்டு உடைக்கிறாங்க போல கபி. இது பண்றாங்க. லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார்த்தைகள் சேகரித்து அன்பே செய்வேன். ஏய் சின்சான், ஹாய் சின்சான், ஓகேவா இருக்கியா? கூட மெசேஜ் கூட பண்ணல உனக்கு. தினேஷ் கேமிங், ஹாய், வெல்கம். சவுண்டு கேக்குதா? ஓகேவா இருக்கா? குற குற சவுண்டு வருதுன்னா சொல்லுங்க. பவுல், ஹாய் பவுல். கைஸ் வாய்ஸ்லாம் கரெக்டாக கேட்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்துட்டு இருந்தீங்களா யாராச்சும்? கான்கரர் போயிட்டீங்களா? இல்லை ஜி, ஹேக்கர். நேற்று மைனஸ் வாங்கிக்கிட்டேன். நேற்றே போயிருக்கலாம். நேற்று காலையில் வந்து ரேங்க் 900 தான் இருந்தேன். நேற்று ஃபுல்லாக விளாண்டு தான் போயிருப்பேன். மைனஸ் வாங்கிட்டேன், 40 மைனஸ். அப்படியே 1500க்கு போயிட்டேன். அப்புறம் ப்ளஸ் பண்ணவே முடியல. அஞ்சு அஞ்சு அப்படி ப்ளஸ் பண்ணி இப்போ காலையில் வந்து 1100 ரேங்கில் தான் இருக்கேன். தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைனஸ் மட்டும் நிறைய பண்ணி விட்டான், ப்ளஸ் கொடுக்கவே மாட்டான். அது ஒரு மன உளைச்சலாக இருக்குது. அதை பற்றி பேசாதீங்க. வாய்ஸ் இஸ் அ கிளியர் லைக் அ டைமண்ட். எனக்கு கான்கரர் போகிற மைண்ட் செட்டே போச்சு. பட் ஸ்டீல் இருந்தாலும் என்னோடய கிளான் மேட்ஸ் தான், விடாதீங்க போயே ஆகணும்னு சொல்லி எனக்கு உற்சாகம் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெண்டு கேம் ப்ளே பண்ணலாம். பப்ஜியை பார்த்தாலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது, தெரில. விளாண்டு அப்படியே பப்ஜி மேலே அப்படியே வெறுப்பை தட்டுது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சின்சான், இப்போக்கி வந்து நம்ம சக்தியும் ஓல்டி ஹெல்ப் பண்ணுறதுனால தான் ஓரளவுக்கு ப்ளஸ் வருது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்றபடி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகே தான். அந்த லாஸ்ட் சர்க்கிளில் வந்து நிறைய எனிமீஸ் இருக்காங்க, 40 பேர். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருது. விக்னேஷ், ஹாய் விக்னேஷ். முகிலன், ஹாய். மற்றபடி ஸ்டார்டிங்கில் நாங்களும் வேறு லெவலில் கேம்ப் அடித்து கேம்பர் ஆஃப் தி இந்தியா மலேசியாலாம் போட்டுருவோம். சரி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டம்பிளும் என் அமௌங்க ஆசோ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்காச்சும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க நீங்களும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளும் ஒரு ஃபியூ டேஸ் வந்து கரெக்டாக லைவ் ஸ்ட்ரீம் போட முடியல. நான் ரூம் மேட்சஸ் வேறு போடணும், இல்லைங்க போடுறேன். எனக்கு ஒன்றும் மைண்ட் ஒன்றும் சரியாக ஆகலை. ஸோ மைண்ட்லாம் ஓகே வைட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரூம் மேட்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து நம்ம அமௌங்க ஆஸ் கொண்டாட விளாடுவோம். அதுக்கப்புறம் வந்து சம்பல் ப்ளே பண்ணலாம். ஓகே, இன்னுங்க வரேன். நதி எங்கே போகிறது, நிலவை தேனி, நீர் எங்கே போகிறது, நதிய தேனி. நீ பேசும் வார்த்தைகள் விக்கி, ஹாய் விக்கி. அன்பே செய்தி ஓராகராதி. கோடு போட்டு நீங்கள் மொதல் ஜாயின் பண்ணுங்க. என்ன, யாரை விளாட்றா? இங்கே வர சொல்லு. யாரும் இல்லக்கா, நான் மட்டும் தான் இருக்கேன். நீ மட்டும் தான் இருக்கா? அப்போ நிலா வரணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்டர் நிலாக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெய்னி சோஃபா, ஐ திங்க் நிலாக்கா நினைக்கிறேன். ஷாரிஷ் குமார், மலமடு ரூம். இல்லைப்பா, ரூம் மேட்சஸ் நான் வந்து நான் உள்ள ஒன்றும் வரலை. நான் ஒன்றும் உள்ளுக்கு வரவே இல்லை. கோட் வந்து நீங்கள் கொண்டா கழிச்சு விடலாம். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்கன்னா எங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு ட்ராக் மீல இருங்க. ஸோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி உங்களோட லைவில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக மைக் ஆன் பண்ணி பேசணும் டிஸ்கஷன் டைமில். ஏன்னா இது வந்து அமௌங்க் அஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி பேச வேண்டிய கேம். சரி, நீ அப்போனா கோடு போட்டுரு லைவில். ஆ ஓகேக்கா, நீங்க உள்ள வாங்க, நான் கோட் போடுறேன். நிலாவ இங்க ட்ராக் பண்ணுங்க, அப்பதான் அவங்க பேசுறது நம்மளுக்கு கேக்கும். யாரா இருக்கீங்க? லார எல்லாத்தையும் இங்க ஜாயின் பண்ண சொல்லு. ஓகே, நோட்டிபிகேஷன் போய் டிஸ்கார்ட்ல போட்டாச்சு. ஒரு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. ராகுல், ஹாய் ராகுல். ஏன் ராகுல் ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாய் நோ பப்ஜி அக்கா. ஐயோ, நீ வேற ரேங்க் புஷ் பண்ணி பண்ணி புஷ் பண்ணி பப்ஜியை பார்த்தாலே அப்படியே வெறுப்பாக இருக்கு. நீ உள்ள வந்துட்டீங்களா? பவுல், ஹாய் பவுல். நல்ல இல்லையா? வரல, ஒன்றும் நின்று வரேன்.
எங்க போட கோடு ஓஹானா கோடு கீழே இருக்கும்க்கா. எங்க முத்துக்கோடு இல்லையா? என்னக்கா அந்த கோடு இல்லையா? காபி நீ போட்டது இல்லையா? அந்த கோடு தான்க்கா. ஓகே ஓகே ஓகே. யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் வரணும், நீங்க தான் ஹோஸ்ட். இப்போ நாங்க வெளிய வந்திருக்கோம். ஓகே ஓகே. லக்கா பிச்சே கொள்ள வந்துட்டீங்களா? ஆ, நான் உள்ளுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அஸ்வின், ஹாய் அஸ்வின். உள்ள கறங்கிட்டோம்ல. ஓகே, கோடு போட்டாச்சு கைஸ். ஜாயின் பண்ணிக்கிங்க, நீங்க கோடு தரேன் லைவ்ல. ஸோ வாங்க. ஆனால் டிஸ்கார்டில் கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்கார்டில் நான் கிக் பண்ணி விட்டுருவேன் இப்படி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கேம் வந்து பேசணும், பேசாமல் விளையாட முடியாது. கியூஐ ஓ கியூ. ஐயோ, என் கண்ணுக்கு போட போச்சு. அதான், ஐயோ. பிக் ஃபேன், பிக் ஃபேன், பிக் ஃபேன். யார் அந்த பிக் ஃபேன்? பிக் ஃபேன் பிரின்ஸ்க்கு அந்த பிக் ஃபேன். ஓகே, கோடு போட்டாச்சு கை. நீங்க லைவ்லயே பார்க்கல, அந்த கோடு தெரியும் உங்களுக்கு. நாலு பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் யாரு? யாரோ இருக்காங்க. யாரன்னு தெரியல. ப்ரவுட் அண்ட் சோ ஜாயின் பண்ணிக்கங்க गाइस. மா அமோங்க சிரிக்கறவங்க. எனக்கு தெரியல தெரியுமா? நான் கொனாகல்சி ஸ்டம்பிள் போடுறேன். ஆ, இதோ விளையாட ரொம்ப நாள் ஆச்சுல. அப்படியே மாறி மாறி விளையாடலாம் ஏதாச்சும் கேம். ஆனால் இப்போக்கு பப்ஜி வேணாங்க. பப்ஜியை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாகுது. ஐரூஸ் டினேஷ் கேமிங் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ கைஸ், ஹாய் மணிகண்டன், ஹாய் ஹபி, ஹாய் ஐஷு, ஹாய் யாக்கேஷ், ஹாய் வெல்கம் கா. ட்ராக் மீ வீசியில் இருக்கேன்க்கா. ட்ராக் பண்ணிட்டு டினேஷ் கேமிங் செவரி கேமிங் ஹாய் கமான் கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் த 15 லைக்ஸ் கைஸ். பார்த்துட்டு நீங்களும் அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம், ரெண்டு அமௌங்காஸ் வச்சுருக்கோம். பார்க்கலாம். நான் யார்? நாய் தான், பிக் பேன். நாலு பேர் இருக்கிற மாதிரி கேட்டது, மூணு பேர் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிக்கா, ஸ்பீடுலாம் பார்த்துக்கோங்க. ரெடி சப்போ, நவருங்க. ஆனால் உங்களை நாங்கள் பார்க்கவே முடியல. சஞ்சய், சஞ்சய் ஹாய் சஞ்சய். அப்படியா? ம், ஆவியாக வந்துட்டீங்களா? தினேஷ் வீரா சுபாஷ் ஹாய். முகமது ஹசாருடீன் ஹாய். கோடு கொடுக்குறேன், டக்குன்னு வாங்கும். அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்துக்கோ. ஓகேவா இருக்கா? ஓகேக்கா, எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். கோட் நம்பர் இதான் கைஸ், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓ ஹாய் இ பிஜேஎஃப். ஸ்டார் வார் ஹாய் வெல்கம். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராச்சும் டிஸ்கார்ட் லிங்க் மாடரேட்டர் போடுங்க சேட்டில், நான் அப்படியே பின் பண்ணி விட்டுறேன். ஆ, இப்போ பேர் அதான் ஒரு பிரச்சனை. அது லாகின் பண்ணி மாற்றணும், அது கடுப்பாக இருக்குது மாற்றுறதுக்கு. இன்னும் அஞ்சு பேர் வேணும். நம்ம ஆளுங்க எல்லாமே பப்ஜியில் பிஸியாக இருக்காங்க. ஐ திங்க் சோலா பப்ஜியை பார்த்தாலே கடுப்பாக இருந்துச்சு. நேற்று மைனஸ் ஆச்சு பாத்துங்க. முடியல நீலா, சத்தியமா முடியல. அர்வின் ஹாய். அர்வின் எனக்கும் தெரியல, எப்படிதான் எல்லாரும் ஈஸியா காமிக்கிறது போறாங்க. அவங்களாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கு. நம்ம தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கு. அக்கா சைபும் போறோம் ப்ளீஸ். நான் தாங்கிக்குவேன். அப்படி இருக்கவங்க தான் சீக்கிரம். சாரீஸ் குமார் வந்து இந்த விளையாண்டு போற நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். சும்மா ஜாயின் பண்ணி விளையாடு, டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கோ. ட்ராக் மீல வந்தனா ட்ராக் பண்ணி விட்டுருவாங்க. விதுஷா ஹாய் விதுஷா. இது நம்ம மீனா சூப்பராக இருக்கலாம். பேர் டிஸ்கார்ட்லேயும் இதில் ஒரே பேரில் இருக்கணும். நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாரு, நம்மளுக்கு தெரியல யார் யார் எடுதுன்னு. ஐயோ, சர்வர் இஸ் இன்ஆக்டிவ் டியூ டு இன்ஆக்டிவிட்டி. தி சர்வர் க்ளோஸ்ட் த ரூம் டியூ டு இன்ஆக்டிவிட்டி வந்துச்சியா? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் யார் வந்துச்சு? ஐயோ, நான் பிரேக் கிரியேட் பண்ணவானானே. சரி, கிரியேட் பண்ணிட்டு அப்படியே
கபி கிரியேட் பண்ணிட்டு அப்படியே இதுல கோடு போட்டுரு லைவ்ல. ஓகே அப்ப கபி கிரியேட் பண்ணு. இது என்ன கேம்? இந்த கேம் பேர் அமோங் அஸ். நல்லா இருக்கும், நீங்க விளையாண்டதுலயா ஜாலியா இருக்கும். வாங்க சும்மா டிஸ்கார்ட் மட்டும் ஜாயின் பண்ணிங்க, அப்போ தான் வாய்ஸ் கனெக்ஷன் இருக்கும். டிஸ்கார்ட் இல்லைனா நம்ம பேச முடியாது. ஸோ டிஸ்கார்டில் கண்டிப்பாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்க. ட்ராக் மீ வாங்க, உங்களை ட்ராக் பண்ணி போட்டுருவாங்க. தலை வலிக்குது. சரவணா, ஹாய் சரவணா. நாங்கள் வரலாமா? வாங்க அசருடின், வர சொல்லி தான் கூப்பிட்டுட்ருக்கேன், யாரும் வரமாட்டீங்க. எப்பயுமே நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வெட்டி பசங்க இருப்பாங்க, நம்ம கிளான்மேட்ஸு எல்லாம் ரேங்க் புஷில் பிஸியாக இருக்காங்க. F for France. அப்புறம் ஹாய் ஃபோ, ஹாய் ஃபோ என்ன சொல்கிறது, இந்தியா. ஓகே கோடு கொடுத்துருக்க, வாங்க டக்குன்னு வாங்க. இன்ஸ்டாவில் நான் கேட்டேன் யாக்கேஷ், எனக்கே தெரில யாக்கேஷ் அந்த ஜிபே நம்பர் என்னன்னு. அந்த அவர் கொடுத்த நம்பர் தான் அந்த, நீ பேடிஎம் கேட்டலா, அவர் அதான் கொடுத்தாரு, அதனால் நான் ஷேர் பண்ணி விட்டேன். ஸோ எனக்கு தெரியல. ஏ நாலு பேர், நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருக்கோம். இன்னும் ஒருத்தர் வேணும் பார்க்கலாம். அஞ்சு பேர் வந்தால் ஸ்டார்ட் பண்ணி விட்லாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நான் சொல்கிறேன். ஐ ஓ ஆரஞ்சு, எக்ஸ் ஃபோ எக்ஸ்ரே, எஃப் ஃபோ ஃப்ரான்ஸ், ஐ ஃபோ இந்தியா, திருப்பி எஃப் ஃபோ ஃப்ரான்ஸ். முகி ஹாய், முகி புலிங்கோ ஹாய், புலிங்கோ வாடா அந்த மேட்சுக்கு. செமுவல் நேசன் ஹாய், வெல்கம். நானும் மலேசியன் தான் ஜி. ஸோ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கங்க, அப்போ தான் நீங்கள் பேச முடியும், இல்லாட்டி பேச முடியாது. உங்களுக்கு வாய்ஸ் கனெக்ஷன் வேணால் நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி ட்ராக் மீல வாங்க, உங்களை ட்ராக் பண்ணி லைவ்குள்ளே போயிடுவாங்க. ஓகே ஏழு பேர் வந்துட்டாங்க வித்தவுட். ஓகே ஒன்று ரீசன் இருக்குது, வித்தவுட் வந்து யாரும் ஒரு ரெண்டு பேரும் டபுள் டபுளாக போகக்கூடாது மேட்ச்சுக்குள்ளே. எல்லோரும் தனித்தனியாக தான் போகணும், ஏதன் தனித்தனியாக தான் அவங்கவுங்க டாஸ்க்கை முடிக்கணும். சும்மா போய் கேமராவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும்தான் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த பஸ் பண்ணிடுங்க. பிளேயர் ஸ்பீடு பண்ணாங்கன்னு பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க, குப்பை வெளியே போச்சு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி விட்டு. விஷுவல் டாக்ஸ் எனக்கே ஞாபகம் இல்லைடா, ரொம்ப நாள் ஆச்சு இதில் விளாண்டு. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா கேமில் போங்க, விஷுவல் டாஸ்க் ஒன்று இருக்கும். விஷுவல் டாஸ்க் அந்த ஒரு அந்த பா. ஓகே 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 பார்த்துட்டு. ஓகே எட்டு பேர் வந்தாச்சு, சூப்பர். இன்னும் ரெண்டு பேர். ஆமாம் இந்த கேம் வந்து அவ்வளோ எம்பிலாம் தேவையில்லை, சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். நான் முன்னெல்லாம் இது ரொம்ப அடிக்கடி விளாடுவேன், அப்புறம் போர் அடித்தே விட்டுட்டேன். திருப்பி வந்து இப்போ பப்ஜி எனக்கு போர் அடிச்சிருச்சு, ஒரு ரேங்க் புஷ்ஷுன்னு போயிட்டு என் வாழ்க்கையை அந்த பப்ஜி வந்து வெறுக்க வச்சிருச்சு. மைனஸே கொடுத்து என்னை சாவடிச்சிட்டான் பப்ஜிக்காரன், ப்ளஸ்ஸு அஞ்சு ஆறு கொடுக்குறான் சொட்ட பையன். மைனஸ் மட்டும் 40-30 கொடுக்குறான். கேம் நேம் வந்து அமோங் அஸ் கைஸ். இந்த கேமுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டம்பிள் விளாடலாம், இது கொஞ்ச நாள் விளாண்டுட்டு அப்புறம் ஸ்டம்பிள் விளாடலாம். இதான் கோடு சர்வர் ஏஷியா. நான் தான் ஆல்ரெடி உள்ள இருக்கேனே. சூப்பர். ஆரஞ்சு. ஸோ லைவ் பார்க்க, இந்த கேம் குள்ள இருந்துட்டீங்கன்னா லைவ் பார்க்காது, ஏன்னா சம்டைம்ஸ் இம்போஸ்டராக நான் கூட இருக்கலாம், அதனால லைவ் பார்க்கக்கூடாது. வான்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு அவ்வளோதான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் காட்டு பார்த்து போயிடான்டா. ஆல் பச்சை எவ்வளோ அழகாக ஓடிட்டு இருக்காங்க தேர்தல். யார் என்ன பேருன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஓகே அவங்கவுங்க டாஸ்க் முடிங்க, இதில் நாங்கள் ஜிகில்லாம் போடுவோம் வேற. இதில் அப்புறமேல ஃபன் மேட்ச் விளாடலாமா, அதுலேயே செம்மியாக இருக்கும்ல. இதுல யார் பேருமே எங்கன்னு தெரியல, ஏன்னா அது பேர் இப்ப அந்த மாதிரி ஆக்கிட்டான். இந்த மாதிரி இல்லை.
ஐயோ சரியில்லையே, ஒரு பீஸ் என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆஹா, இது வித்த தெரிஞ்ச இம்போஸ்டர் தாங்க. ஐயோ, ஏ வாங்க வாங்க வாங்க, யாராச்சும் டி வாடா வா, வச்சிட்டீங்களா? எனக்கு ஒரு பீஸ் மேலே டவுட் வந்திருக்கு, பார்ப்போம். எனக்கு ஒரு பீஸ் மேலே டவுட் இருக்குங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அக்கா நானும் அம்மாங்காசு, வாங்க வாங்க வாங்க, யாரும் வரலாம். அருவியின் கேம் நேம் வந்து அம்மாங்காசுப்பா, ஜாலியாக இருக்கும். வாங்க போயிட்டாங்க.